ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான். எப்பவும் போல் கடாய் அடுப்பில் வச்சிடலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு கருவேப்பிலை தாளித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை நல்லா லைட்டாக வறுத்துக்குங்க, ரொம்ப வறுத்துறாதீங்க. அது வறுபட்டுட்டே இருக்கும்போது அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பி சேர்த்து வறுத்துக்குங்க. இது ரெண்டுமே பொன் நிறத்தில் தான் இருக்கணும், ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. இது கூட வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சிகப்பு மிளகாய் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா எப்பவும் போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.